இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படும் பேருந்து கட்டணங்கள். ரணிலின் அடுத்த ஆட்டம் ஆரம்பம். மஹிந்த தரப்பினருக்கு ஏற்பட்ட நிலை. இலங்கை கடற்பரப்பில் நீண்டகாலம் தரித்து நின்ற கப்பலுக்கு செலுத்தப்பட்ட பணம். பொன்சேகா அழைப்பு குறித்து கவனம் செலுத்தியுள்ள பாதுகாப்பு தரப்பினர். நாட்டு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பேருந்து கட்டணங்கள் இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஒரு லிட்டர் டீசலின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டதன் பயனை பயணிகளான மக்களுக்கு வழங்குவதற்காக பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்படுவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குறைக்கப்படும் பேருந்து கட்டணங்களின் வீதம் தொடர்பில் இன்று பிற்பகல் அறிவிக்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வடைந்ததன் பின்னணியில் தடுதியாக பேருந்து கட்டணங்கள் அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி கொழும்புக்கு வந்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இது தொடர்பாக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சந்திப்பின் போது கூறியுள்ளார். பாதுகாப்பு தரப்பினர் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகாவின் இந்த அழைப்பு பாரதூரமானது எனவும் இதன் மூலம் மக்கள் தூண்டுதலுக்கு உள்ளாகலாம் எனவும் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாடாளுமன்றத்தில் அண்மையில் உரையாற்றிய சரத் பொன்சேகா எதிர்வரும் 9ஆம் தேதி நாட்டு மக்கள் கொழும்புக்கு திரண்டு வந்து போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் அதற்காக மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் கூறியிருந்தார். தனக்கு எதிராக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஓரம் கட்டும் நடவடிக்கையை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தெரிவுக்காடு வாக்குப்பதிவின் போது தனக்கு எதிராக வாக்களித்தவர்களை பதவிகளில் இருந்து அகற்ற ரணில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியில் தனக்கு எதிரானவர்களை ரணில் இனம் கண்டுள்ளார். அவர்களே கட்சியில் இருந்து பின்னடைவு அடைய செய்யும் வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று பொதுஜன பெருமுன கட்சி குழுவினர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒருவருட காலத்துக்கு விமான எரிபொருட்களை கொள்வனவு செய்வதற்கு விநியோகஸ்தர்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் பணம் செலுத்த முடியாமல் பல நாட்களாக நங்கூரமிடப்பட்டிருந்த 40,000 மெட்ரிக் டன் டீசல் கப்பலுக்கு நேற்று தினம் பணம் வழங்கப்பட்டது. கப்பலிலிருந்து டீசல் இறக்கும் பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மற்றொரு பெட்ரோல் கப்பலுக்கு முற்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒருவருட காலத்துக்கு விமான எரிபொருட்களை கொள்வனவு செய்வதற்கு விநியோகஸ்தர்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இந்த மாதம் 12ஆம் தேதிக்கும் 14ஆம் தேதிக்கும் இடையில் முதலாவது விமானம் எரிபொருள் கையிருப்பு இலங்கையை வந்தடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஒமிக்ரான் திரிப்புடன் அடையாளம் காணப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேலகுடவர்த்தன தெரிவித்துள்ளார். இவ்வாறு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணமாக மரண வீதமும் அதிகரிப்பதாக அவர் கூறியுள்ளார். எனவே மக்கள் வெளியில் செல்லும் போதும் பொது போக்குவரத்தினை பயன்படுத்தும் போதும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் வைத்தியர் அசேலகுணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளாா்.